முதல் முதல்ல தமிழ் திரையுலகத்தில் 85 அடி கட் அவுட் வச்சு ஆக்ஷன் கிங்னு எனக்கு பேர் கொடுத்த நம்ம தானு சார் அவர்களுக்கும், அப்புறம் கன்னட திரை உலகத்தினுடைய சுல்தான்னு சொல்லலாம், கிங்கன்னு சொல்லலாம், சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், என்னுடைய அருமை தம்பி நம்ம தர்ஷன் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய இயக்குனர் நம்ம நாகண்ணா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு படத்தை 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அறிமுகப்படுத்துகிற ஒரு மேடையா இல்லை ஒரு சூப்பர் ஹிட் படம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய மேடையாக கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த படம் வந்து கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நிறைய பேர் என்னுடைய உழைப்பு நம்பிக்கை இதெல்லாம் இருக்குது. அண்ட் எனக்கு எப்போவும் இந்த மாதிரி மைத்தாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு இந்த குதிரை கிதிரை இதெல்லாம்னால ரொம்ப ஒரு அட்ராக்ட் ஆகிறது எனக்கு. ஆக இந்த கேரக்டர் வந்து எனக்கு சொல்லும்போது ஃபஸ்ட் எனக்கு இந்த கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இதுக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படம் கதை எழுதியிருந்தேன் கர்ணன் சொல்லிட்டு, இட்ஸ் எ சோஷியல் பிக்சர். அந்த அளவுக்கு எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கும். அப்புறம் முனிரத்னம் சார் வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லி கேட்டாங்க, எனக்கு தெரியாது என்ன கேரக்டர்னு, சொல்லுங்கள் சார் எந்த கேரக்டர் நான் பண்ணுவேன் சொல்லி. அப்புறம் அவர் சொன்னார் இந்த கருணா கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இந்த கன்னடத்தில் ஒரு பழமொழி இருக்குது, இந்த நோயாளிக்கு என்ன சாப்பிடணும்னு நோய் என்ன விரும்புகிறானோ அதே வந்து டாக்டர் கூட சொன்னாங்கிற மாதிரி எனக்கு அவர் சொன்னது உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் இம்மிடியேட்டாக இது ஐ கிராப்ட் த ரோல். அதுக்கப்புறம் இதுக்கு நான் ரொம்ப உழைச்சிருக்கேன் நல்லா சொன்னால் விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். என்னை விட ஜாஸ்தி நம்ம தர்ஷன் இந்த படத்தில் ரொம்ப இது பண்ணியிருக்காரு. அவங்களுடைய உழைப்பு நான் எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான். அது எவ்ரி டே நைட் டே நைட் டே நைட் ஷூட் பண்ணாலும் அர்லி மார்னிங் பார்த்தா ஜிம்மில் இருப்பார். அண்டு எல்லா விஷயத்துலேயும் இதுக்கு முன்னாடி எல்லா பேசுகிற மாதிரி டயலாக்ஸ் ஒரு பேஜ் டயலாக் 2-3 பேஜஸ் டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப உழைச்சிருக்கிற அந்த படத்துக்கு. அண்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, யோகம். நம்ம அஜித் அவர்கள் நடித்த அந்த 50வது படம் திரியும் நான் இருக்கேன், அதே மாதிரி நம்ம தர்ஷன் பண்ண 50வது படத்துலேயும் நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதில் எனக்கு இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் எனக்கு நல்ல பேர் இதில் வந்திருக்கு. இருந்தாலும் நான் ஒரு நல்ல படத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற திருப்தி தான் ஜாஸ்தி எனக்கு. அண்டு இதில் தானு சார் சொன்ன மாதிரி பெரிய ஒரு ஹீரோ யாருன்னா முனிரத்னம் சார் தான். 2வது ஹீரோ, மல்டி ஹீரோஸ், ஒன்று தர்ஷன் அவர்கள், இன்னொன்று நம்ம முனிரத்னம் சார். அவர் ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக இதில் பணம் போட்டால் நம்ம நல்லபடி அவர் படம் எடுத்தால் கேரண்டி ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிற வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லாமல் அது பணம் போடணும், அதுக்கு நம்பிக்கை மட்டும் இல்லாமல் மனசு வேறு இருக்கணும். ஸோ அவர் தைரியமாக இதில் எல்லோரும் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படம் பண்ணார். இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு அவர் தான் ஒரு முக்கிய காரணம்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் ரொம்ப நல்லா என்னுடைய கேரக்டரும் எல்லாருடைய கேரக்டரும், ஏன்னா இது வந்து நிறைய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருடைய கேரக்டர் வந்து மிக பிரமாதமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க திரையில். ஸோ அவருக்கும் அண்டு நம்ம கனல் கண்ணனை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த நீங்கள் கடைசி ஒரு ஃபைட் நீங்கள் பார்க்கணும், அது வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு ஃபைட்டு, கதா யுத்தம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நானே பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி நான் படம் பார்த்தேன், பார்க்கும்போது அப்படியே வியந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ரெண்டு பேர் ரெண்டு ஒரு அஜான பாவுகள் அப்படி ஒரு மோதிர மாதிரி, ரெண்டு மலை மோதிர மாதிரி இருந்தது. எக்ஸ்ட்ராடனரியாக எடுத்திருக்காங்க. ஸோ அவருக்கு பாராட்டுகள். அண்ட் நிச்சயமாக இது எல்லோரும் பார்க்கணும். இது கன்னடத்தில்
இவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேன் இண்டியா மூவி, இது இது நேஷ்னலி யூனிக் சப்ஜெக்ட். அண்டு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் நிச்சயமாக குழந்தைங்கள்லாம் இந்த படம் பார்த்தே ஆகணும். ஏன்னா இது எங்களுடைய கல்ச்சர், இந்த மைத்தாலஜி எங்களுடைய இது. ஸோ ஒவ்வொருத்தரும் இதை பார்க்கணும். இதை பார்த்தா இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது நிச்சயமாக பாருங்கள். அப்புறம் இது பத்தானு சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு. நிச்சயமாக நல்லாயிருக்கும். நிறைய நல்ல நல்ல தியேட்டர்ஸில் இந்த படம் வரும். எல்லோரும் பாருங்கள். அண்டு முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்கள் தான் யுவர் லைக் கேட்டலிட்டிக் ஏஜென்ட். ஒரு நல்ல படத்துக்கு நம் மக்களை கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்கள் தான். தயவுசெய்து இந்த படத்துக்கு உங்களுடைய முழு சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தானந்த படம் வாங்கியிருக்கா மிகப்பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு நான் முதல்ல கிளைமேக்ஸ் பண்ண போகும்போது தான் தசம் சார் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாகண்ணா சார் பெரிய ஒரு குண்டு போட்டார், இது கிளைமேக்ஸ் ஃபைட்டு, இது யூஸ்வல் வார் கிடையாது. வார்னா இங்கேருந்து ஒரு 1000 பேர் அடிப்பாங்க, இங்கே ஒரு 1000 பேர் அடிப்பாங்க. துரியோதனாவும் பீமனும் பண்ணணும், ஆனால் பீமனும் பவர்ஃபுல்லாக, துரியோதனும் பவர்ஃபுல்லாக. அப்புறம் சொல்கிற ரெண்டு பேரும் பஞ்சபூதங்களை மிக்ஸ் பண்ணுனார். பஞ்சபூதங்களா சொல்லிட்டு நீ நல்ல நெருப்பு காற்று, அது ஓகே ஆசிஷர் எல்லாத்தையும் பண்ணிடலாம். காற்றுனா ஸ்கையில் ஃபைட் எடுத்து, ஸ்கையில் ரோப்பில் தொங்கோட்டை எடுத்துடலாம். நெருப்புனா சுற்றி பேக்ரவுண்ட் ஃபைட் எடுத்துலாம், அண்டர் பட்டில் உள்ள எடுத்துடலாம். இதை எடுத்து இது நிலம்ன்றது எப்படி பண்ணுறது, முதல் நாள் ஒரு நாள் ஃபுல்லாக செட் ஆகலை எனக்கு, அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸில் தான் இருந்தேன் ஆஃப் டே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு ஒரு போர்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம். எர்த் குவேக் வந்து எப்படி வெடிக்கும் அது ஒரு டக்குனு மைண்டில் வந்துச்சு. அது எடுக்கிறதுக்கு ரீசன் வேணும். அப்போது ஒரு பீமனுக்கு ஒரு பவர் இருக்குது, பீமன் அடித்தா தரம் உடையும் அப்படின்னு முதல்ல அந்த பில்டப்லாம் எடுத்து உடைச்சி அது பயங்கர கிராண்டாக வந்துச்சு. அது எக்ஸ்பெஷலி அப்போயுமே நான் வந்து சார்ட்டை எப்படி வரும்ன்றது ஒரு டம்மியாக எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு காமிச்சிட்டேன். அதனால் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது. ஒன்று அண்ணன் அர்ஜுன் ஒன்றாரு, அண்ணன் தான் சேர்ந்தா எப்படி இருக்கும் தெரியாது அவங்களுக்கு. கர்ணன் கேரக்டர் அது ஷார்ட் இருக்கும் பாருங்க, ஆன் இயரில் ஒரு 5 இயர் விடுவார் பார்த்திங்களா அவங்களுக்கு. அவர் நான் கேட்டேன் அண்ணே, ஒரு 40 feet ஒரே டைம் ஏக்தம் போய் அடிக்கணும்னே இருந்தேன். ஓ என்னப்பா இப்படி என்ன கேபிள் ஏற்றுறேன், இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்ரெயினில் அந்த ஷாட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மிகுந்த ரீசன் தான் நான் எது கேட்டாலும் கொடுத்தது ப்ரொடியூசர் முருகத்னா சார். ஏன்னா அந்த கரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் படம் நிறைய பண்ணியிருக்கேன், இப்போ கூட பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்பான் செலவுன்றது யாருமே பண்ணதில்லை. நான் எனக்கு பார்ப்பேன் அங்கே ஒரு 100 சோல்ஜர் அப்படி படுத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த ஒரு 100 குதிரை சும்மா நிற்கும், ஒரு 10 ஓடிட்டுருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய செட்டப்பாக இருக்குது. ஆமாம், அப்போ சார் ஏன்னா சாரை பற்றி சொன்னாங்க, பயங்கர ஸ்பேஷனாக அந்த படம் எடுக்கிறாரு. ஓ ரைட், ஓகே. அது சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்தேன். முடித்தான் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப், அதாவது என்ன வேணால் எடுத்துக்கோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். அவர் பேச தமிழ் அப்படி இருக்கும். அதை விட இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் வந்து யார் கையில் வாங்கணும், யார் கையில் வந்து வெளியே வரணுன்றது ஒரு இது இருக்குது தமிழுக்கு. அது நம்ம தவணன் கையில் அடிச்சுக்கிட்ட பண்ணுறது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடையும். இதில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் வெற்றி அடைய எல்லாம் வரல இறைவன வேண்டுகிறேன். வணக்கம். கன்னட திரையுலகை தன் கட்டுடலால் கட்டி போட்டிருக்கும் தம்பி தர்ஷன் அவர்களே, சண்டை காட்சிகளில் தனக்கு நிகர் கண்ணனுக்கு கண்ணன் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கும் கனல் கண்ணன் அவர்களே மற்றும் எடிட்டர் வர்ஷா அவர்களே, இயக்குனர் நாகண்ணா அவர்களே, அதற்கு மேலாக என் மனதிற்கு இனிய பாசத்துக்குரிய நட்புக்கு இலக்கணமாய் விளங்கும் சகோதரர் முனிரத்னா. முனிரத்னா ஓங்காரம் இருக்குது, முனிரத்னம் இல்லை இம்முன்னா இறங்குது, முனிரத்னா குருஷேத்திரம் அந்த மாதிரி படம் எடுத்திருக்கிறார். அதாவது திரையுலகில் வந்து நான் வந்து 1971 என்ட்ரி பண்ணால் கூட என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் 1984 யார், முதல் கதாநாயகன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அந்த படத்தில் அவருக்கு ஆக்ஷன் கிங்னு அர்ஜுன் பட்டம் கொடுத்தேன். அது இன்றைக்கி வரல அவர் ஆக்ஷனாக தான் பாருங்கள், கிட்டத்தட்ட 35-36 வருஷம் இது ஒன்று ஆக்ஷனாக இருக்கக்கூடிய இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு படத்தை நான் பண்ணணும்னு நான் என் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு வேட்கை, அந்த வேட்கையைக்கு விடையளிக்கக்கூடிய விதமாக சகோதரர் முனிரத்னா இந்த படத்தை தயாரித்து, அதாவது
இந்திய திரையுலகுக்கு ஒரு சவாலாக எடுத்திருக்கிறார். ஒரு கர்நாடகாவில் வந்து கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய காலத்தில் ஒரு 100 கோடிக்கு மேல் 150 கோடிக்கு மேல் செலவழித்திருக்கிறார் என்றால் நம் தமிழ் சமூகம் அந்த படத்தை, அதாவது எல்லா லாங்குவேஜுக்கும் ஏற்ற ஒரு படம் வந்து மகாபாரதம் குருஷேத்ரா. அதில் காதல் இருக்கும், வீரம் இருக்கும், சூழ்ச்சி இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும், சாதுரியம் இருக்கும். இத்தனையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய உயரிய ஒரு படைப்பு தான் குருஷேத்ரா. இது எத்தனை காலமாக அவர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இது போராடினு இருக்காருன்னா, இது நடுப்புற அரசியல் பணி, விநியோகத்தர் பணி, அவருடைய தொழில் இப்படியும் கலந்துட்டு இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்திருக்கிறாரு. அதாவது துரியோதனா இருக்கக்கூடிய தம்பி தர்ஷனை பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் வந்து நலன்பால ஒரு செயல் வரும். அதாவது தமயந்தியை பற்றி சொல்லுவாங்க, நாற்குணமும் நாற்படையா ஐம்புலனும் நல்லமைச்சாய் ஆர்க்கும் சிலம்பிய அணிமுரசாய் வேற்படையும் வாழுமே கண்ணா வதன மதிகுடை கீழ் ஆளுமே பெண்மை அரசுன்னு ஒரு பெண்ணுக்கு எப்படி இலக்கணமாக இருக்கக்கூடியன்னு கதாநாயகி சொல்லுவாங்க. ஆனால் நான் தர்ஷனுக்கு வரேன். தர்ஷனை பற்றி, அதாவது நலனை பற்றி சொல்லுவார் புகழந்தி புலவர், செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் மங்கைய தம்மனதை வாழ்ந்தும் தடந்தோலான். அவருடைய உடம்பு பாருங்க அப்படி இருக்கும், அதை தினவெடுத்த தோள்கள். மெய்மை நலனன்பான் உலனன்பான் வேந்தன் உனக்குன்னு சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக வந்து பீமனை எதிர்க்கிறதுக்கு ஒரு உடம்பு இருக்குதுன்னா அது தர்ஷனுடைய உடம்பு தான். ஆகவே உண்மையிலேயே வந்து ஒரு கழிப்பேறி போய்கொள்ளக்கூடிய அளவுக்கு கதாபாத்திரத்தை பிடிச்சிருக்கிறாரு கர்ணன். கர்ணன் என்றாலே எங்களுக்கு வந்து கர்ணனாக அவதரித்த நடிகர் திலகம், அவருக்கு வந்து ஒரு வாஞ்சையான ஒரு புள்ள அர்ஜுன். அந்த கதாபாத்திரத்துக்கு அவரை மனசில் வாங்கிட்டு தான் அவர் பண்ணியிருப்பார். அதனால தான் அவருடைய ஒவ்வொரு ஃப்ரேமும் அவர் நினைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு முட்டிக்கால் போட்டுன்னு அம்பு எடுத்து வில்லு வந்தால் வில்லுக்கு விஜயன் சொல்லுவாங்க, ஆனால் கர்ணன் தான் சிறப்பானவன், அவனை தள்ளுறதுக்கு யாரும் முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து அங்கிங் கனாதிபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு டைரக்டர் சொன்னார், கண்கள் பணிக்குது, இதுக்கு மேலே ஒரு உதாரணம் வராது, கண்ணீர் வரலாம் ஆனால் கண்கள் பணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் அவங்க மனசை தொட்டு இருக்குதுன்னா, நம் மனசை தொடுன்னா இது மகோன்னத வெற்றி அடையும். அந்த வெற்றி விழாவில் நம் அனைவரும் சந்திப்போம். தயாரிப்பாளருக்கு மீண்டும் நன்றி கூறி, எத்துணை சிறப்பு இந்த படத்துக்கு என்னால் இயற்றி தர முடியுமோ ஈட்டி தருவேன், எதையும் எதிர்பார்ப்பாமல் ஈட்டி தருவேன் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி நான் சொல்ல முடியும்னா, ஆக்சுவலி நான் ஒரு அடியாடி ஸ்டூடெண்ட், ஆக்சுவலி ஆக்டிங் கோர்ஸ் இங்கே தான் பண்ணேன் சென்னையில். ஸோ எங்கள் பேட்ச்மெண்ட்ஸ் இருக்காருங்க, ஸோ அங்கேருந்து என் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் படத்துக்கு வந்தானா ஆஸ் எ லைட் பாய், நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய தொழில் வந்து லைட் பாய் தான், 150 ரூபாய் பர் கால் ஷீட் அன்றைக்கு ஒரு வருமானம் அப்போ. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 50 படம் பண்ணுறது பெருசாக இல்லை. ஆக்சுவலி எல்லா நடிகருக்கும் வந்து ஒரு கவுண்டிங் இருக்குது, ஃபஸ்ட் படம் என்ன பண்ணோம், 25th படம் என்ன ஆயிடுச்சு, 50th படம் என்ன, 75 என்ன, 100 என்னான்னு சொன்னி. எப்போல்லாம் 100 படம் படத்துக்கு எங்க கை முடியாது. ஆனால் இப்போ ஒரு 50th மூவி பண்ணியிருக்கேன். இப்போது ஆக்சுவலி என்னோடய கெரியோகிராஃப் நீங்கள் பார்த்தாலும் ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி தர்ஷன் போட்டானே உங்களுக்கு அது என்னோட ஹிஸ்ட்ரியே வந்துடும், எல்லா குட் பேட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இப்போது ஆக்சுவலி உங்கள் கையில் இருக்கும் எல்லாமே ஆக்சுவலி கேஜெட்ஸில். ஆனால் இப்போது இந்த குருக்ஷேத்திரா பற்றி நான் சொல்லணுன்னா, நான் எப்போவுமே ஒரு க்யூ ஃபாலோ பண்ணுறேன். யாருக்காங்க டேஸ் கொடுத்தானா ஏதாவது பண்ணான்னு சொன்னி, கமர்ஷியல் பண்ணான்னு சொன்னா நான் சொல்வேன் க்யூவில் வாப்பா, நீ க்யூவில் பண்ணலான்னு சொன்னி. ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் ஆக்சுவலி நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் யா மைத்தாலஜி சினிமா நான் பண்ணுவேன் சொன்னா, அந்த க்யூ பிரேக் பண்ணிட்டு உள்ளே வா பண்ணி ஃபஸ்ட்டு நீ பண்ணுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஏ இது அந்த ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னா, ஆக்சுவலி ஒரு மைத்தாலஜி படம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம், ஆக்டிங் ஆக்டிங் எல்லாமே ஒரு சைடில் வச்சுவேன். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் கை எடுத்துகிட்டு இல்லைப்பா நான் பண்ணணும், இதுக்கு நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேன், அதுக்கு என்ன செலவும் சரி நான் பண்ணுவேன்னு சொல்லி எப்போ அந்த ஒரு ப்ரொடியூசர் வரணும் அவங்களுக்கு ஆக்சுவலி சாத் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கு ஆக்சுவலி இப்போ எங்கெல்லாம் வீட்டில் பார்த்தானா எல்லா சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சுவலி நீங்கள்
பீம் எப்படி இருக்கான்னா சோட்டா பீம் காமிச்சுவான். அவன் பீம் இப்படி இப்படி இருக்கான், துரியோதனா இப்படி இருக்கான். ஆக்சுவலி எங்களோட லைஃப் சிமன்ஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஆக்சுவலி எல்லாமே ஒரு இந்த ஹல்க் மாதிரி அப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு ஒதையுமே புரியல. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ராமாயணம் இருக்கும், ஒரு மகாபாரதம் இருக்கும், இதெல்லாமே நாங்கள் டிவியில் பார்த்துருக்கேன். எவ்ரி சண்டேஸ் ஆக்சுவலி அப்போ வந்தது. ஆக்சுவலி ஐ அம் டெல்லிங் லைக் ஒரு 92-93 இந்த இதில் DD1 வந்தது அப்போ. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஆக்சுவலி மகாபாரதம் எப்படி இருக்குது, ராமாயணம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த குருக்ஷேத்திரில் வந்து ஆக்சுவலி அங்கே டைட்டிலே நாங்கள் போட்டிருக்கோம் முனிரத்னா குருக்ஷேத்திரா. ஏன்னா மீன்ஸ் இப்போ அங்கே கன்னடத்தில் ஆகலாம் இல்லை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த படத்துக்கு நாங்கள் எல்லா நடிகர் எல்லாமே வேலை பண்ணிருக்கோம், ஆனால் ரியல் ஹீரோ வந்து முனிரத்னான்னு சொல்லி. எதுக்குன்னா இந்த படம் நான் பண்ணணும், அது இப்படி பண்ணும் வந்து வந்தாரேன். ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங். இப்போ நீங்கள் ஆக்சுவலி அந்த திரௌபதி வஸ்திராபரணம் பார்த்தானா, அது ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக செட், அங்கெங்கேயோ கிராஃபிக்ஸ் கிடையாது. ஆனால் அந்த செட் வந்து 360 degree செட். அது ஆக்சுவலி எல்லாமே செட் எப்படி போடுவாருன்னு, இல்லை ஒரு ஆஃப் போடுவார், இல்லை ஒரு குவார்டர் போட்டுட்டு, இல்லாமல் எங்கே தான் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவார். ஆனால் அந்த 360 செட் போட்டார். ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அந்த செட்டில் பார்க்கும்போது இப்படி இருந்ததா, ஆக்சுவலி அந்த காலத்தில் இப்படி எல்லாமே இருக்கா, அந்த கேரக்டர் நாங்கள் ப்ளே பண்ணும்போதே ஆக்சுவலி எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்தது. ஏன்னா அதில் மீன்ஸ் எவ்வளோ கஷ்டம் இருக்கணும் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு மைத்தாலஜி படம் பண்ணுன்னா எந்த நடிகர் ஆக்சுவலி ஹோம்ஒர்க் பண்ண முடியாமல் அங்கே போக முடியாது. அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும், ஆக்சுவலி அந்த பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும், பாடி சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ஒரு டிக்ஷன் இருக்குது பேசுறதுக்கு, அந்த டிக்ஷன் ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த கொஞ்சம் சில ஆக்சுவலி பதங்கள் ஆக்சுவலி எனக்கே புரியல. அது அப்புறம் அப்போ நாங்கள் நாகேந்திர பிரசாத் அவங்க ரைட்டர் இருந்தார். ஸோ அவங்க கேட்டேன், அப்பா இது என்னப்பா இது, இது மீனிங் என்ன? ஸோ அது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி, ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். ஸோ இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் மீல் ஆக்சுவலி மைத்தாலஜி ஹிஸ்டாரிக்கல் பண்ணுறதுக்கு, இட்ஸ் நாட் எவ்ரி ஒன்ஸ் மீல். இப்போ ஏதாவது ஒரு கமர்ஷியல் சினிமா எடுத்தானே காலையில் இப்படி டேலாக் பார்த்துட்டு ரெடி பாவா டேக் போகலான்னு சொன்னீங்க, எல்லாமே ரெடி ஆகும். ஆனால் ஒரு மைத்தாலஜி படம் பண்ணுறதுக்கே அப்படி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி அந்த துரியோதன கேரக்டர். அப்போ இன்னொரு ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி அர்ஜுன் சார் எல்லாமே அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்னு கூப்பிடுவார். நான் உங்களுக்கு ஆக்சுவலி சீனியர் அப்படி கூப்பிடுவேன். ஏன் சீனியர் அப்படி கூப்பிட்டேன்னா, என்னோடய ஃபாதர் வந்து ஆக்சுவலி அங்கே கன்னடா ஃபிலம் படத்தில் ஆக்சுவலி வில்லனாக வேலை பண்ணுவார். அப்போது இறந்துட்டார், இல்லை இப்போது. எங்கள் ஃபாதர் அவங்க ஃபாதர் கிட்ட ஆக்சுவலி வேலை பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இந்த வில்லன்ஸன் கூட ஹீரோ ஆகும், அவங்களுக்கு முடியும். ஏன்னா ஆக்சுவலி அது ஒரு இது இருக்குது, ஒரு டாக்டர் சன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் சன் இன்ஜினியரிங் ஆகணும், ஆக்சுவலி ஒரு ஹீரோ சன் ஹீரோ தான் ஆகணும், வில்லன் சன் வில்லன் மாதிரியே இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த பிரேக் பண்ணுறது அவங்கள தான், அதுக்காக அவங்க சீனியர் அப்படி சொல்லுவேண்ணா. ஏன்னா எங்களுக்கு எல்லா வில்லன் சன்ஸுக்கு வந்து அவங்கள தான் ஃபஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஏய் வாங்கப்பா நாங்கள் எல்லாமே ஹீரோ பண்ணலான்னு சொன்னி. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து கருணா கேரக்ட் பண்ணார். ஸோ ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் அது. ஸோ அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இஸ் அன் மல்டி லாங்குவேஜ் ஸ்டார். அவர் எந்த லாங்குவேஜில் போனாலும் அவங்களுக்கு தெரியும், ஒரு ஆடியன்ஸ் இருக்கார். ஸோ அவங்க வந்து இல்லை தர்ஷன் இது பண்ணலாம், இது நல்லா இருக்குன்னு சொன்னி. ஸோ ரொம்ப நல்லவா. ஆக்சுவலி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பேட்டர்ன் பார்த்தாலும் எனக்கே பயமாகும், என்ன இப்படி பண்ணுறேன்னு. அதுக்கே இப்போ இப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு எப்போவுமே ஒரு வார்த்தை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போது மெட்ரோ மொழியில் அவங்க ஃபோட்டோ போட்டுட்டு ரெடி டு மேரிட் அப்படி சொன்னானா, ஒரு 20 இந்த 25 ஒரு 1000 அப்ளிகேஷன் வரும் இப்போது. ஆக்சுவலி வி ஆர் ரெடி டு கெட் மேரிட் அப்படி சொல்லி. ஸோ அந்த ஒரு பாடி மெயின்டைன் பண்ணி இப்போது அப்படி இருக்கார். ஸோ இப்போது அவங்க பர்த்டே வேறு 15th. ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்படியே. எப்படி ஒரு பொண்ணுக்கு ஆக்சுவலி அவங்க ஏஜ் கேட்கக்கூடாது, அப்படி அவங்கவுங்களுக்கும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஸ்டில் யங். ஸோ இப்போது ஸ்மார்ட்டாக இருக்கார். ஸோ காட் பிளஸ் ஹிம் அப்படி சொல்லி. ஸோ இந்த படத்துக்காக எல்லா நிறைய பேர் ஆக்சுவலி நீங்கள் அதில் பீமா பார்த்தானா தானி சக்தர் அப்படி சொல்லி, இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் அரவுண்ட் 180 kilos அண்ட் 6.7. நான் ஆக்சுவலி 6'3" ஹைட் இருக்கேன், அவன் என்னிருந்து 4 inches அதிகமாக இருக்கான். ஸோ அந்தப்பட்ட ஒரு கேரக்டர் தானி சக்தர் அப்படி சொல்லி. ஸோ எல்லாருமே. அப்புறம் இந்த குருக்ஷேத்திரத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ எல்லாமே இந்த 70s யார் யார் ஸ்டார் இருந்தார், 70s 80s 90s 2000 2010, அவள் எல்லா பேருமே இந்த படத்தில் இருக்கார். லைக் இப்போ அம்ரீஷ் சார் ஆக்சுவலி எழுதிட்டார், எங்களை ஒரு காட் ஃபாதர், எங்கள் ஒரு ஃபாதர் மாதிரி. ஸோ அவங்க இருக்கார் பீஷ்மா கேரக்டரில். அப்படியே ஸ்ரீநாத் சார் அப்படி சொல்லி, அவங்களுக்கு பெரிய ஹீரோ ஆக்சுவலி 70s 80s வந்து அங்கே ஆக்சுவலி இஸ் அ ஸ்டார் அட் தட் டைம்.
ஸோ அவங்க எல்லாமே வேலை பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு குருக்ஷேத்ரா வந்து இட்ஸ் நாட் எனி லாங்குவேஜ் பேரிகேட் இருக்காது இருக்குது. ஸோ இது இந்த லாங்குவேஜ் இருக்கணும், இந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் இருக்குது, இட்ஸ் அண்ட் யூனிவர்சல் லாங்குவேஜ். அப்புறம் இந்த குருக்ஷேத்ரா வந்து இந்த மகாபாரத்தில் வந்து ஆக்சுவலி ஒரு ஷிகண்டி கேரக்டர் எடுத்துகிட்டு நீங்கள் ஹீரோமாக காமிச்சலாம், ஏன்னா அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அப்படியே துரியோதனை எப்படி அப்படி சொல்லி இந்த படத்தில் காமிச்சிட்டு போயிருக்கோம். ஸோ வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் சப்போர்ட். ஸோ இந்த படம் பார்த்துட்டு ஆக்சுவலி 3D ஆக்சுவலி இது 3D 2D ரெண்டுமே இருக்குது. ஆனால் டெஃபினெட்லி இன்ஃபார்ம் யூ தட் நீங்கள் 2D பார்த்த படம் 3D இருக்காது, 3D பார்த்த படம் 2D இருக்காது. பிகாஸ் வி ஆக்டட் ட்வைஸ் ஷூட்டிங் பண்ணும்போது, ஆக்சுவலி வி ஆக்டட் ட்வைஸ், ஒரு வாட்டி இல்லை. இப்போ ஆக்ட் பண்ணிட்டு ஓகேப்பா இது 3D கன்வர்ஷன் இல்லை, ஒரு வாட்டி 2D-க்காக ஒரு வாட்டி 3D-க்காக. ஆனால் வி டிட் ட்வைஸ் டப்பிங், ரெண்டு வாட்டி டப்பிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் நினச்சோம் ஓகே ஒரு வாட்டி டப்பிங் பண்ணால் போதும், இல்லை ஆக்சுவலி அங்கேயும் வேரியேஷன் இருந்தது. ஸோ வி டிட் இட் ட்வைஸ் எல்லாமே. ஸோ இது ஏதோ ஒரே ஒரு ஷார்ட் பண்ணி அது 3D இது இது பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரெண்டு ரெண்டு கேமரா இருந்தது டெய்லி, 2D ஒரு கேமரா, 3D ஒரு கேமரா. வி ஆக்டட் ட்வைஸ், அதுக்காக அந்த ஸ்பேன் எடுத்துனோம். ஸோ ஆக்சுவலி அந்த ஷூட்டிங் ஸ்பேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி ஸோ இந்த படத்துக்கு நல்லா ஆகட்டும்னு சொல்லி நான் எல்லாருமே வேண்டிக்கிறேன். நன்றி. மகாபாரதா, மகாபாரதான்னு சொன்னாலுமே பெரிய பெரிய இது, அதுக்கு ஒரு டைம் லிமிட்டேஷன், அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. இட்ஸ் எ வெரி பிக் எபிக். பட் படம் பண்ணோன்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். யூ ஹவ் டு டெல் தி ஸ்டோரி ஒரு 3 hours நீங்கள் சொல்லணும். அந்த 3 hours என்ன சொல்கிறோம், எப்படி சொல்கிறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த இதுக்காக படம் பண்ணுறதுக்காக முனிரத்னம் சார் அவரோட விஷன் இருக்குல்ல, அந்த விஷன் தான் முனிரத்னா குருக்ஷேத்திரம். அவர் சொன்னது, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னது என்னென்னா, துரியோதன வியூ பாயிண்டில் சொல்லணும் கதையை சொல்லணுன்றது. ஸோ இட் இஸ் ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் டெல்லிங் தி ஸ்டோரி. ஆஸ் முனிரத்னம் சார் சொன்ன மாதிரி 80 years ஆயிருக்கு கன்னடா இண்டஸ்ட்ரி, மகாபாரதத்தை ஆகட்டும் இந்த குருக்ஷேத்திரம் ஆகட்டும் டச் பண்ணல. இந்த குருக்ஷேத்திரம் தான் மெயின் பேக் ட்ராப் இருக்கிறதுனால வச்சு பண்ணது. மகாபாரதம் வெரி எவ்வளோ பெரியசுன்னு சொன்னேன், வெரி பிக் அண்ட் சொன்னேன். அது மாதிரி இந்த படம் பண்ணுறதுக்காக யூ ஷுட் ஹாவ் எ வெரி பிக் ஹார்ட். அந்த பிக் ஹார்ட் இருக்கிறது நம்ம முனிரத்னம் சார் ஒருத்தருக்கு தான் இந்த கன்னடா இண்டஸ்ட்ரியில்ன்ட்டு நான் சொல்கிறேன். பிகாஸ் படம் எல்லோரும் பண்ணுறாங்க, தி போரிங் மணி இஸ் நாட் மோர் இம்பார்ட்டண்ட், இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். பட் அந்த போடுறதுக்கு அந்த தைரியம் ஒன்றுமே, அந்த சாகசம் ஒன்றுமே, அந்த பேஷன் ஒன்றுமே, அந்த பேஷன் தைரியம் எல்லாம் இருக்கிறது நம்ம முனிரத்னம் சாருக்கு தான். நம்ம எல்லாம் சொல்கிறப்போ நம்ம தர்ஷன் சார் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க படத்தில் பண்ணுறப்போ, இவரோ இருக்கார் அவர் இருக்கார் எல்லாம் ஹீரோன்னு, ஏய் முனிரத்னம் தான் சார் ஹீரோன்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு முனிரத்னம் ஹீரோன்னு சொல்கிறாங்க ப்ரொடியூசருக்கு. சி தட் இஸ் தி வேல்யூ கிவன் பை அவர் தர்ஷன் சார் ஆகட்டும் இந்த ப்ரொடியூசருக்கு. ஸோ இதோட தி வெரி பிக் வேல்யூஸ் ஃபார் அவர் முனிரத்னம் சார். அண்ட் தி ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு சினிமான்ட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ, அந்த வேர்ல்டு சினிமாவில் இந்த மைத்தாலஜிக்கல் வந்துட்டு 3D பண்ணியிருக்கிறது, த கிரெடிட் கோஸ் டு முனிரத்னம் சார்து. பிகாஸ் ஒரு இயக்குனராக ஒரு விஷன் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வி ஹேட் எ விஷன் ஓன்லி இன் 2D பண்ணுறதுன்றது. இட் இஸ் ஒன்லி தட் ஹீ ஓன்லி ப்ராட் தட் வென் வி ஸ்டார்ட் தி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்தப்போ சாருக்கு வந்துட்டு இல்லை 2D இல்லை 3D பண்ணணும்ட்டு. ஸோ தென் வி டுக் அப் தட் அண்ட் 2D பண்ணோம், 2D 3D பண்ணோம். எவ்வளோ டஃப்பான வேலை ஃபார் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சொன்னால், தர்ஷன் சார்து ஒருத்தர் ஒன்று ஸ்மால் சொல்கிறேன். அந்த நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தான்னா அந்த ஜிகாண்டிக்காக தெரிகிறாரு. அந்த ஜிகாண்டிக்காக தெரியறதுக்கு அந்த கிரீட்டம், அந்த ஆர்னமெண்ட்ஸு, கதையில் போட்டுக்கின்னு பிடிச்சின்னு வருதுன்னா, எவ்ரிடே யூஸ் டு கேரி அபவுட் 35 to 40 kg ஆன் இஸ் பாடி, விச் வாஸ் தட் வெரி வெரி இது. ஸோ அந்த கதையை வந்துட்டு ஆக்ஷன் டைமில் பண்ணுறப்போ ஒரு டெம்மி எதானே கொடுத்தானு விசாட்டுடுவார், ஏய் வேண்டாம் இது வேணாம், அந்த பவர் ஒன்று. ஸோ யூஸ் டு கேரி சச் எ பிக் கதைன்னு சொல்லணுமா, அந்த இது யூஸ் டு கேரி தட், அந்த பவர் ஒன்றுன்றதுக்காக அந்த யூஸ் டு கேரி. ஷூட்டிங் முடித்த உடனே சாயந்தரம் போனோன்னே இங்கே எல்லாம் மார்க்ஸ் எல்லாம் வந்துவிடும், பிகாஸ் ஆஃப் வேரிங் தட் ஜுவல்லரி. அந்த எல்லாம் எவ்ரிடே பின்னாலெல்லாம் பிளட்டெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் மார்க் எல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் இருந்தது நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்க்காக இருந்தது. ஸோ அர்ஜுன் சார்க்கு ஆகட்டும், தர்ஷன் சார்க்கு ஆகட்டும், எல்லாம் தர்ஷன் சார் எல்லாம் பாடியெல்லாம் ஓப்பன், ஃபுல் படத்தில் எல்லாம் ஃபுல் பாடி ஓப்பன். ஸோ அதனால அந்த பெயின் எடுத்துக்கினாங்க.
கண்ணல் நம்ம சார் கண்ணல் சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸில் சொன்னார் அவர், இந்த பஞ்சபூதம் பண்ணுறதுன்றது, பஞ்சபூதம் என்ன அந்த இன்கார்பரேட் பண்ணுறப்போ எவ்ரிடே அந்த ரோப் ஷார்ட்டில் போட்டு 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 பண்ணப்போ நம்மளுக்கே ரொம்ப பேஜாராகும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஹி ஹஸ் டன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கில் பண்ணி எல்லாம் பண்ணவும் எப்போது ஒரு ஷார்ட் முடிச்சோடனே வந்து உட்காந்துருந்தானா உட்காந்துருப்பார், இங்கே இருப்பார் ஷார்ட் ரெடின்னா சிறு திரைய போய் போவோம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் பெயின் யூஸ் டு ஆக்ட் யூ டு ஃபைட் ஃபார் தட் கதா இது அவுட் எல்லாம் பண்ணார். ஸோ இந்த இதில் இன்னொரு வார்த்தையை சொன்னோன்னா, இந்த படத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கிறது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கர்ணா அவன் துரியோதன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது. அந்த கர்ணனை சௌபாகியம் அர்ஜுன் சார் இந்த படத்தில் இருக்கிறது நம்ம பெரிய சௌபாகியம். நான் பெங்களூரில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், நான் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறப்போ வென் யூர் கம்மிங் அவுட் உங்கள் கண்ணில் தண்ணி வராத இருந்தாலும் பட் யூ லேவ் தி வெட்டின்னு வர ஐஸ்ன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அந்த வெட்டுன்ற அந்த கொஞ்சம் வெட்டாகும் உங்கள் ஐஸில், அட்லீஸ்ட் தண்ணி வராத இருந்தாலும் வெட்டாகுதுன்றதுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு பேர் துரியோதன அண்ட் கர்ணன் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, டெஃபினெட்லி இட் ஹஸ் டன், இட் ஹஸ் ரீச் த பீக். அந்த கர்நாடகில் கன்னடா வெர்ஷனில் பார்த்தப்போ எல்லோரும் சொல்கிறாங்க என்ன நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இது இட் இஸ் என்டையர் டீம் ஒர்க். இந்த ஜெயன் வின்சன் சார் ஆகட்டும், நம்ம ஹர்ஷா சார் ஆகட்டும். ஸோ ஒரு வாடி இந்த படம் ஷூட் பண்ணான்னா இப்போ இருக்கிறது ஃபல் ஒரு லிமிடெட் எடிஷன் வரும், எடிட்டட் வெர்ஷன் வந்தான்னா ஃபஸ்ட் எடிஷன் வந்தாவில் ஒரு 8 hours மேலே இருந்தது. ஸோ அந்த 8 hours இருக்கிறது எடுத்து வரணும். ஸோ வி ஹட் ஷார்ட் அபவுட் மோர் தென் 100 hours ஷூட்டிங் இருந்தது. இது அதெல்லாம் இது பண்ணி எடுத்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு, எல்லோரும் கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் வி ஆர் ப்ரவுட் தட் இன் தமிழ்நாடு தட் அவர் தானு சார் படம் ரிலீஸ் பண்ணுறாருன்னு அப்போ சார் சொன்ன மாதிரி தானு சார் பண்ணால இந்த படம் ஹிட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் குருக்ஷேத்ர வி ஆர் ப்ரவுட் தட் தானு சார் இஸ் ரிலீஸிங். அண்ட் ஆஸ் எ டைரக்டர் ஆஸ் எ இயக்குனர் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன், இந்த உங்கள் கோஆப்ரேஷனு உங்கள் என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். பிகாஸ் இதுக்கு இந்த படத்துக்கு மகாபாரதம் இந்த குருக்ஷேத்திர படத்துக்கு தெர் இஸ் நோ ஏஜ் பேரியர். அப்போயும் முன்னரத்தன் சார் சொன்னார் இந்த கதை தெரிஞ்சிருக்குது பட் ஆனால் சொன்னிருக்கிற விதம் இந்த 3D இருக்குல்ல, 3D வந்து உங்களுக்கு இட் இஸ் எ ஃபெஸ்டிவல், த விஷனே வேறு மாதிரி. இப்போ இங்கே 2D என்ன பார்த்தீங்க இந்த விஷன் இருக்குல்ல, யூ என்ஜாய் திஸ் ஆல்சோ, பட் இன் 3D யூ வில் ஹவ் எ டிஃப்ரெண்ட் வெர்ஷன் அண்ட் எ டிஃப்ரெண்ட் விஷன் யூ வில் ஹாவ். ஸோ எவ்ரி திங் வில் பி லைவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ அந்த மாதிரி 3D கூட பாருங்கோ, 2D கூட பாருங்கோ. ஸோ என்ஜாய் எல்லோரும், ஃப்ரம் சில்ட்ரன் டு தி ஏஜ்டு எல்லோரும் பார்க்குற. இது இது நம்ம கதை, இந்தியன் ஸ்டோரி, இது நம்ம ஹிஸ்ட்ரி, நம்ம மைத்தாலஜி இது. ஸோ இது பார்க்கணுன்ட்டு நான் எல்லாரும் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில், இந்த நம்ம படம் இங்கே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறது என்னுடைய ஃப்ரெண்டு கலைப்புலி தானவங்க. முதல்ல இந்த இதுக்கு அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அடுத்தது என்னுடைய ஹீரோ தர்ஷன் அர்ஜுன் இருக்காங்க. இதில் ரெண்டு ஃபைட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்று அர்ஜுன் இன்னொன்று கிளைமேக்ஸ் துரியோதன அண்ட் பீமந்த். அந்த ஃபைட்டு மாஸ்டர் நம்ம கனல் கண்ணன் அவங்க தான். அந்த படத்தில் அந்த ரெண்டு ஃபைட்டு ஆர்ட்னு சொல்லலாம், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். மிச்சது நம்ம டைரக்டர் நாகநாயகம் இருக்காங்க. இந்த 3D கிட்டக்கிட்ட 2 வருஷம் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் எடிட்டிங் பண்ணி அப்படியே 3D ஸ்டார்ட் ஆக வந்து கண்டினியூஸாக 3D பண்ணிருந்து ஜிமூன் அண்ணிட்டு ஒரிஜினல் இன்னு கேரளா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு நார்மல் சினிமா 3D பண்ணால் அது ஒன்றும் கஷ்டம் இருக்காது, ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 2 இயர்ஸ் வேலை பண்ணியிருக்காங்க. ஜிமூன் அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தான். ஒரு மகாபாரத கதையை 10 படம் வேண்டியிருந்தாலும் பண்ணலாம்,
ஒருத்தொருத்தர் எபிசோடு ஒரு ஒரு படம் பண்ணலாம். கிருஷ்ணார்ஜுன ஒரு எபிசோடு எடுத்துக்கலாம், தர்மராய மேலே படுக்கலாம், சகுனி மேலே பண்ணலாம், எல்லார் மேலே பண்ணலாம். இந்த நாம் பண்ணியிருக்கிற படம் துரியோதன மேலே பண்ணியிருக்கிற படம் ஹீரோ. ஒரு 3 ஹவர்ஸில் எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ கதையும் நாங்கள் இதில் சொல்லியிருக்கோம். இப்போ கன்னடாவில் ரிலீஸ் ஆச்சு, கன்னடா தெலுங்கு ஒரே வாட்டி ஆச்சு. கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஹிட்டுன்னு நான் ப்ரொடியூசரை நான் சொன்னாலும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்கோ, ஏதாவது பொய் சொன்னாலும் உடனே கண்டுபிடிச்சிடுவீங்கோ, டெக்னாலஜி இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட் இருக்குது. நீங்கள் வேணுமே தான் கன்னடா இண்டஸ்ட்ரியில் இந்த படம் ஹிட் ஆகிருக்கா இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆச்சு 5வது நாள். இன்றைக்கும் ஆல் தியேட்டர்ஸு டிக்கெட்டு கிடைக்காமல் ஃபுல்லாக ஓடிக்கின்னு இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் நான், என்ன வந்தாலும் அக்கௌண்ட்ஸ்லேயே வரும், பொய் சொல்கிறது ஒன்றே இருக்காது இதில். ஏன் எக்ஸ்பெக்டேஷன்னு ஃபஸ்ட் வீக்கு கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி 25 to 30 crores ஷேர் வருதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க, ப்ரெஸ்ஸு கன்னடா படம் இவ்வளோ எப்படி பண்ணிங்கோ இந்த பட்ஜெட்டு. கன்னடா படம் இண்டஸ்ட்ரி ஒன்று சின்னது ஒன்று இல்லை. கர்நாடகாவில் இருக்கிற பணம் எல்லாம் அதர் லாங்குவேஜ் எடுத்துக்க போகிறாங்க படம் ரிலீஸ் பண்ணிட்டு. இந்த வாட்டி நம்ம பணம் நம்ம வச்சுக்கலான்னுட்டு அது ஒன்று ட்ரை பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ செலவு பண்ணது அதனால தான். ஹிந்தி வருது அவங்க பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் பேக்கு சிவாஜி கணேசன் நடித்தது ஒரு கர்ணன் படம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தெலுங்கில் பார்த்தீங்கன்னா குருக்ஷேத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட படங்கள் நிறையா படம் வந்திருக்கு. ஆனால் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் 80 இயர்ஸ் இந்த மகாபாரத கதை யாரும் தொடலை. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் தான் தொட்டிருக்கிறது. அதனால் ஒரு நம்பிக்கை இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் டப்பிங் இருக்குது. டப்பிங்கு சீரியல் எல்லோரும் அந்தந்த லாங்குவேஜில் பார்த்துருக்காங்க, மகாபாரதம் ரமானன் சாகரத்து. ஆனால் கன்னடாவில் மட்டும் ஹிந்திலேயே பார்த்துருக்காங்க. என்னதுக்குன்னா எங்களுக்கு டப்பிங் இல்லை. அதனால் இந்த மகாபாரத கதை யாருக்கு அவ்வளோ தெரியல. இந்த வாட்டி அந்த ஒரு மகாபாரத கதையை அது 3D பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துக்கின்னு இருக்குது, நல்ல ரிப்போர்ட்டு இருக்குது. இப்போ டோட்டல் இது அந்த 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணிக்கின்னு இருக்கோம். நாங்கள் ஹிந்திலையும் பண்ணணும், மலையாளியும் பண்ணணும். ஆனால் அந்த 2 ஸ்டேட்டு ரொம்ப மயில ரொம்ப தொந்தரவு இருக்கிறதுனால அது ஒரு 2 வாரம் கழிச்சு அப்புறமா ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ எங்களுடைய தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானவங்க இருக்காங்க, இந்த படத்தை அவங்க கையில் நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் அவங்களுக்கு தான் சேர்ந்தது. தானு எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. எப்படி சொன்னேன்னா, நான் முதல்ல இவங்கக்கிட்ட ஒரு படம் வாங்கினேன், கமலஹாசன் தாளவன் தான், அந்த கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான். எந்த இயர் சார் அது? 2001. இப்போ 2019. 18 வருஷத்துக்கு பின்னாலே நான் அந்த படம் வாங்கிப்பேன். அப்போத்துலேருந்து இன்றைக்கி வர சென்னைக்கு வந்தாலும் நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், அப்படியே இருக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரு மகாபாரத கதையை, இது எல்லோரும் பார்க்க வேண்டியிருக்கிற கதை. இதுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டு யார் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, மொத்தத்தில் இந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டியிருக்கிற படம் இந்த ஜென்ரேஷனுக்கு. ஆனால் இப்போ பண்ணியிருக்கிறது நாங்கள் அந்த பழைய கதையிலேயே பண்ணல, டெக்னாலஜி இப்போ என்ன வந்திருக்கோம் அதுக்கு தங்க மாதிரி பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ பார்த்துருக்கீங்கோ, முன்னிக்கு உங்களோட சப்போர்ட்டு இந்த படத்துக்கு வேணும்.
என்னத்துக்கண்ணா மகாபாரத கதையை அதுக்கு எதுவுமே யார் பண்ணாலும் இது தான் பண்ணணும், அதை மாற்றுறதுக்கு முடியாது. அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். எனக்கு முதலே சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறத பேசுறது உங்களுக்கு சரியாக புரியாதுன்னுட்டு இவ்வளோ மட்டும் அதை பெங்களூரில் நாங்கள் கற்றுக்கின்னு இருக்கு தமிழ். இது என்னத்துக்குன்னா பெங்களூரில் எல்லா லாங்குவேஜும் இருக்குது, எல்லோரும் இருக்காங்க. இவ்வளோ பேசுறது எப்படி எனக்கு வந்துச்சேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இவ்வளோ சொல்லியிருக்கேன், எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம். டப்பிங் படத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடிட்டர் ஹர்ஷா அவர்கள் இந்த படத்தை எனக்கு போட்டு காமிச்சார். அப்போது வந்து ரீ ரெக்கார்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன்லி கன்னடா டப்டு ட்ராக் இருந்த இது பார்த்துட்டு எப்படி இருக்கு சார் இது பண்ண போகிறோன்னு, சூப்பர் ஹிட் சார் படம், நல்லா கண்டிப்பாக ஹிட் சார் படம் இது அப்படின்னும். அதுக்கப்புறம் டப்பிங் வேலையெல்லாம் முடித்து சாங்ஸ் எல்லாமே முடித்து டைரக்டர் இங்கே வந்திருந்தார் நாகண்ணா சார். அப்போது படம் பார்த்தம்போது சொன்னேன், இது கண்டிப்பாக சூப்பர் ஹிட் சார் இந்த படம் சொன்னேன். இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ஒரு ஸ்ட்ரைட் தமிழ் படம் மாதிரியே எல்லாமே வந்திருக்கு சார், நல்லா ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மேனேஜர் திரு சிவா அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், மாதிரி இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் வந்து மாதிரி கலைப்படி தானு சார் வாங்கியிருக்காருன்னு. அப்போ கவலையில் சார், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் சார், ஏன்னா அவருக்கு இந்த படத்தை எப்படி எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியும். ஸோ அதை கண்டிப்பாக சேர்த்துடுவார், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இந்த படத்தோட நிறைய சொல்லலாம், மகாபாரதம் அதெல்லாமே ப்ரொடியூசர் சார் சொன்னார். ஸோ மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கதை உண்டு. ஸோ அது மாதிரி இது துரியோதனன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகுது, சேம் டைம் கர்ணன் அவரோட இது. ஸோ மிக பிரம்மாண்டமாக அவர் சொன்ன மாதிரி 3D ஃபஸ்ட்டு டைம் 3D இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்றதை நீங்களே யூகிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்க சாங்ஸ் ட்ரெய்லர் இதெல்லாமே அதிலே இந்த பிரம்மாண்டம் இருக்குன்னா, அந்த வார்ஃபீல்ட் சீக்வன்ஸ் செகண்ட் ஆஃப் பூரா அதில் தான் இருக்குது. அவ்வளோ மிக பிரம்மாண்டமாக அது படம் வந்திருக்கு. எனக்கு இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய பெருமை, நான் டைலாக்ஸ் எழுத ஆரம்பித்து இது என்னோடய 25th இயர். ஸோ இந்த என்னோடய 25th ஆண்டில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காவியம் கிடைச்சது, ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர் முனிரத்னா சார் அவர்களுக்கும், இயக்குனர் நாகண்ணா அவர்களுக்கும், மற்ற டெக்னீஷியன்ஸ் அவர்களுக்கும், கலைப்பொடி தானு சார் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த மூவி ப்ரொடியூசர் சார் கொடுத்தது 2 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கு முன்னாடி 2012 வந்து முனிரத்னம் சார் எனக்கு ஒரு மூவி கொடுத்த, கட்டாரி வீராசுர சுந்தராங்கன்னு சொல்லிட்டு, அது சாண்டல்வுட்டில் ஃபஸ்ட்டு 3D மூவி. அதுக்கப்புறம் என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னை மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சு இந்த மூவி எனக்கு கொடுத்தேன். ஆக்சுவலி வந்து மூவி எடுக்கும்போது எனக்கு தெரியல இவ்வளோ லெங்க்தி மூவின்னு தெரியல. அதுக்கப்புறம் 1 வீக்காக வந்து சார் கூட இருந்து பேசும்போது தான் 3 hours மூவி, அப்புறம் ரொம்ப வார் சீக்வன்ஸ் இருக்குது, இதெல்லாமே பார்த்து எவ்வளோ எப்படி பண்ணணும்னு ஒரு திங்கிங்கில் இருந்தேன். நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் வி ஆல் ஒர்க்கிங் டுகெதர் and somehow we got a good result. And war sequence especially, it was very tough, almost 40 minutes conversions panni 2D to 3D convert panna. Appuram almost all shots neenga edhu sequence paathalum ellam 3D la nalla alaga vandirukku. Adukku special thanks Muniratna sir ku solana, because avaru tha enakku romba push panni indha movie la you have to do 3D appadi solli ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி எனக்கு 3D இங்கே வர வச்சு இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் மூவி வந்து ஹிட்டாக இருக்குது, அதோட 3D ஒரு 3D எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் கொடுத்து வரும்போது, தட் இஸ் சம்திங் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு மைத்தாலஜி மூவி இன் 3D. மட்டும் அல்ல, 3 hours 5 minutes இருக்குது டோட்டல் மூவி, அது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மூவி இப்படி இவ்வளோ லெங்க் இருக்குது. அதுவும் ரொம்ப ஒரு என்ன எல்லாமே ரெக்கார்டு, அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல், எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு, எடிட்டர் டைரக்டர் சார் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கு, எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஐ ஆம் பிளேயிங் அ நக்குலா இன் திஸ் மூவி.
So I'm sincerely thankful to my producer, Muniratna sir, Nagana sir, for this, giving me a wonderful opportunity for this, you know, for this movie. And it has become a huge hit in Kannada industry and Telugu industry, and I'm expecting the same thing here. I know this movie will be a treated very good in the Tamil also. So I'm expecting the same thing here also. Thank you so much. இந்த படத்தில் வந்து 3D படத்தில் வந்து நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. ப்ளஸ் இந்த படத்தோட எவ்ரி ஃப்ரேம் கிராஃபிக்ஸ் ஆகட்டும், எவ்ரி ஸ்டோரியிலேருந்து ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் ஒரு 3 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் முனீர் சார், இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காக எனக்கு தேங்க்யூ.